இந்த படத்தில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதில் வந்து மூணு பொண்ணுங்க, டிடி மாதிரி வந்து மூணு வயசான பொண்ணுங்க, எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே வந்து இவர் இந்த படத்தில் எவ்வளோ கிளாமர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் இவங்களாம் நடித்த காஃபி வித் காதல் படத்தோட ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% வந்து காமெடியை நம்புவார். சுந்தர்சி படனாவே 50% காமெடி இருக்கணும், 50% கிளாமர் இருக்கணும், அப்போனா தான் இந்த படம் ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து சுந்தர்சிக்கு இருக்குது. அதே தான் வந்து இந்த காஃபி வித் காதல்லையும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதில் வந்து மூணு பொண்ணுங்க, டிடி மாதிரி வந்து மூணு வயசான பொண்ணுங்க, எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்லேயே வந்து இவர் இந்த படத்தில் எவ்வளோ கிளாமர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ட்ரெய்லரை பார்த்தாலே தெரியுது ஒரு லவ் கான்செப்ட், ஃபீல் குட் மூவி அப்படின்னு புரியுது. இந்த ஃபீல் குட் மூவி அப்படின்னாவே ஏன் இந்த ரோஸ் கலர் அப்பி விட்டுறாங்கன்னு தெரியல. ரோஸ் கலரில் ஒரு கலர் கொடுத்து விட்டுறாங்க. படத்தில் வர எல்லா கேரக்டருமே லிப்ஸ்டிக் அடித்த மாதிரி இருக்கும், சுற்றி ரோஸ் கலர்லேயே தான் இருக்கும். ஏன் இந்த ரோஸ் கலர் எஃபெக்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ரோஸ் கலர் எஃபெக்ட்டை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. கலகலப்புட்டுவுக்கும் இதே கலர் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த படமும் வெற்றி அடையன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெய்யன் கேப்குமாரி படத்தில் பண்ண கேரக்டரே பண்ணியிருக்காரு, அதே மாதிரி படமும் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லரில் வர சீன்லாம் பார்த்தாலும் கேப்குமாரி படம் தான் ஞாபகம் வருது. ஆனால் நம்ம கேப்குமாரி படம் ரசிகர்கள் சார்பாக அந்த படம் மாதிரியே வெற்றி அடைய இந்த படத்தை வந்து நம்ம வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.